அதிமுகவில் 6 அமைச்சர்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு. ஏன் எங்கே போய் நீ எடுக்கலை? அவர் வெளியிட்டுமே. நான் சீமானுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் வெளியிட்டு பேசுகிறேன். அதாவது என்னுடைய கை வந்து அடுப்புக்குள்ளே இருக்கு. அதிமுகவில் 6 அமைச்சர்கள் மேலே சிபிஐ வழக்கு இருக்கு, ஊழல் வழக்கு. ஏன் எங்கே போய் நீ எடுக்கலை? என கூட்டணி வச்சிருக்க. அப்போ நீ என்னடா நேர்மையால, நீ எதுக்கு மக்கள்கிட்ட ஊழல் லஞ்சத்தில் பற்றி பேசுகிற? உனக்கு வெக்கம் இல்லை? நடுநிலையார் குற்றம் யார் எங்கள் பாட்ட மாதிரி இல்லை, நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே சொல்லு. அப்போ நீ நேர்மையால நியாயம் சும்மாதையாவது பேசுது. அதிமுக ஆட்சியில், அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியில் நடந்தது அந்த குற்றம், அது உங்களுக்கு தெரியும். அதை ஏன் நீங்கள் யாருமே பேச மாட்டீங்க? அப்போ அதிமுக ஜெயலலிதா அம்மையார் ஆட்சி காலத்தில் நடந்ததை இவ்வளோ காலம் எதுக்கு நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு தேவைப்படும் போது அதை வச்சுக்கிடுவீங்க, அப்படி பழி வாங்குவீங்க. அப்படின்னா நீ என்னடா நேர்மையால, ஏய் குற்றம் நடந்துருக்குன்னா உடனே நடவடிக்கை எடுக்கணும். நீ அப்போ தாண்டா நீ வீரமான ஆன்மகன், அதை விட்டு விட்டு சும்மா வந்து உனக்கு தேவைன்னா உள்ள போவேன். ஏமே பொன்முடி ஐயா இப்போ தான் மண்ணெளி வித்தார் மாதிரி. ஏய் என்ன உங்களுக்கு? அவர் வெளியிட்டுமே. நான் சீமானுக்கு சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், நான் வெளியிட்டு பேசுகிறேன். அதாவது என்னுடைய கை வந்து அடுப்புக்குள்ளே இருக்கு, கை நான் சூட்டாக வச்சிருக்கேன், நான் பேசுகிறேன். வெளியிடாமே என் கருத்து சொல்லணும். சரி நீங்க வெளியிடுங்களே, பாரதிய ஜனதா கட்சி ஒரு கட்சி மேல வெளியிடுதுன்னு குற்றம் சுமத்துற சீமான் அண்ணன், நீங்க வெளியிடுங்க, நான் வேண்டாம்னு சொல்றேன்னா. அதனால சீமான் அண்ணனுக்கு அன்பான வேண்டுகோள், உங்களை பிரஸ் மீட்டேன் உங்களை வெளியிட வேண்டாம் என்று நான் தடுத்தேனா? அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சீமான் அண்ணன் வெளியிட்டோம், நாங்க ரிஸ்க் எடுத்து வெளியிட்டு பேசணும். அதுல குற்றம் குறைகள் சொல்ல இல்லைன்னு சொல்ல, பட் சீமான் அண்ணன் ஒண்ணுனாச்சு வெளியிட்டு இருக்காரு அப்படிங்கறத என்னுடைய கேள்விங்க. சீமான் அண்ணன், அதாவது வந்து அவர் மேலே எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. நான் சீமான் அண்ணன் பற்றி பல இடத்துல உயர்வாக பேசியிருக்கேன். சீமான் அண்ணனும் புரிந்து கொள்ள வேண்டும், ஓ மோடி எங்கே வாரணாசி போய் போட்டிட்டுமே, இல்லை ஒரு வதோதரா போய் போட்டிட்டுமே, அல்லது பாரதிய ஜனதா கட்சியோட அமைச்சர் ஜெயிக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எங்கே போட்டிட்டா என்ன? வாரணாசியில் போட்டிட்டால் ஒன்று தான், ராமநாதபுரத்தில் போட்டிட்டால் ஒன்று தான், சென்னையில் போட்ட இருந்தும் சீமான் அவர்கள் மீது ஒரு பெரிய கௌரவம் வைத்திருக்கக்கூடிய மனிதன் நான். எதுக்கு சொல்கிறேன்னா, அவர்களும் அதை புரிஞ்சு பேசணும். மோடி அவர்கள் வாரணாசியில போட்டியிட்டார், வாரணாசி மாறிச்சா? இல்லை மாறிச்சு, வாரணாசி அடிப்படையில இருந்து மாத்திட்டார். இன்னைக்கு ராமநாதபுரத்துல மக்கள் ஏன் கேட்கறாங்கன்னா, மோடி ஐயா வந்தா தான் எங்க பிரச்சனை தீரும். இன்னைக்கு ராமநாதபுரத்தை பொறுத்தவரை சீமான் அண்ணன் புரிஞ்சுக்கணும், இந்தியாவுடைய மோசமான 112 மாவட்டத்தில் ராமநாதபுரம் இருக்கு, அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். இந்தியாவுடைய மோசமான 112 மாவட்டத்தில் விருதுநகர் இருக்கு, அதனாலதான் ஆஸ்பிரேஷனல் டிஸ்ட்ரிக்ட். ராமநாதபுரத்தில் ஜென்யூனா ஏன் மக்கள் விரும்புறாங்க, வேணும் வேணும்னு கேட்கறாங்க? மோடி வந்தாலாவது வளர்ச்சி அடுத்த கட்டம் போகுமான், அதனால் மக்களுடைய விருப்பம் இங்க நிக்கணும் அங்க நிக்கணும். மோடி அவர்கள் எங்க நின்னாலும் ஜெயிக்க போறாரு, எங்க நின்னாலும் ஒரு பெரிய மெஜாரிட்டியில ஜெயிக்க போறாரு. அந்த அளவுக்கு அவர் வந்தாருன்னா செய்வாங்கிற நம்பிக்கை இருக்கும். இங்க வந்து அவர் உள்ளூர்காரரா வெளியூர்காரரான்னு இல்லை, அதனால சீமான் அவர்களும் புரிந்து பேச வேண்டும். தமிழ்நாட்டில் இத்தனை ஊழல்வாதிகள் திமுக காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு போட்டிட்டுமே மோடி. உங்கள் தினசேவல்.